ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பினஸ்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் குக்கிங் ஹேக் தட் வி யூஸ் எவ்ரிடே. ஸோ நமக்கு ஆஸ் விமன், நமக்கு டெய்லியுமே குக்கிங் ஒர்க் இருக்கும், க்ளீனிங் ஒர்க் இருக்கும், அண்ட் மெயினாக நம்ம குக் பண்ணும்போது ஒரு மெஸ் க்ரியேட் ஆகும், அதை க்ளீன் பண்ணவே நமக்கு நிறையா டைம் எடுக்கும். ஸோ அப்படி ஒரு சின்ன ஒரு குக்கிங் டிப் தான் நான் தரப்போகிறேன், நமக்கு நிறையா டைம் சேவ் பண்ணுற மாதிரி. ஸோ நம்ம யூஸ்வலாக டெய்லியும் வந்து வீட்டில் தால் வைப்போம், குக்கரில் ரைஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ குக்கரில் நம்ம குக் பண்ணும்போது ஒரு டிப் யூஸ் பண்ணி எப்படி அதுக்கான ஒரு மெஸ் அவாய்ட் பண்ணுறது அப்படின்றத நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ இந்த குக்கரில் நான் வந்து தால் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம யூஸ்வலாக தால் குக் பண்ணும்போது நான் ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த ஓவர்ஃப்ளோவை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம், ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம லிட் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டு ஒன் ஸ்பூன் நம்ம ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆயில் நீங்கள் எடுத்துட்டு ஸ்பூனில் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு குக்கரோட லிட் எடுத்துட்டு உள்ளே இந்த மாதிரி கேஸ்கெட்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆயில் போதும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அனதர் இம்பார்ட்டண்ட் டிப் என்னென்னா, நம்ம எப்போவுமே இந்த ப்ரெஷர் நாசில் இந்த கேஸ் வெளியே வருது இல்லையா, அதில் வந்து வேப்பர் வருதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. வேப்பர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ரெஷர் கேப்பை போட்டால் போதும், இல்லைன்னா தான் நிறையா இந்த குக்கர் பர்ஸ்ட் ஆகிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. அப்புறம் இந்த டிப் நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பார்த்துக்கோங்க, நான் ஒரு 2-3 விசில்ஸ் நான் விட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விசில் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இது ஓவர்ஃப்ளோ ஆகவே இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு இது ஒரு நிறைய வாட்டி நிறைய எப்போவுமே எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால தான் நான் இந்த டிப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மெஸ்ஸை அவாய்ட் பண்ணிட்டாவே நமக்கு இந்த கிச்சனோட இந்த கேஸ் ஸ்டவோட நம்ம க்ளீனிங் ஒர்க் இருக்காது, ஏன்னா ஓவர்ஃப்ளோ ஆகாது. ஸோ இதனால் நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.